ஐயா புதுவரை முருதி. வணக்கம் ஐயா, என்ன கம்ப்ளைன்ட் சொல்லுங்க உங்களோடது. ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண அஞ்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. என் உடம்புல வந்து அது நாலு அடைப்பு இருக்கு மேடம். அந்த நாலு அடைப்புல வந்து இப்ப வந்து ரைட் ஹேண்ட் வந்து ஒரு அடைப்பு, மெயின் அடைப்பு நூற்றுக்கு நூறு. இந்த பக்கம் மூணு அடைப்பு, ஒன்னு 90, ஒன்னு 80, ஒன்னு 70. ஆனா இப்ப வந்து எப்படின்னா, நான் வந்து அந்த செல்லுல பாத்துட்டு இந்த மூலிகை மருந்து சொன்னாங்க, அதாவது எலுமிச்சைச்சாறு, இஞ்சி சாறு, பூண்டு சாறு, இதெல்லாம் சாப்பிட்டு வந்தேன். ஆனா இருந்தாலும் அது வந்து எனக்கு வந்து என்னமோ ட்ரீட்மெண்ட் சரியா இல்ல. ஆனா பிரெட் மாத்திரை, இந்த ஆஹா தொலைக்கால் மாத்திரை எல்லாம் அனைத்து சாப்பிட்டு வரோம். ஆனா இருந்தாலும் இந்த மூட்டு கிணறுல அந்த வலி அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த எந்த ட்ரீட்மெண்ட்டும் வந்து சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு மூச்சு கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியலையே. ஏன் நீங்க எடுத்துக்கிட்ட சிகிச்சைகள் ஏன் சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார் மேடம், நான் அந்த மாத்திரையும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் சொன்ன அந்த செல்லுல பார்த்த ட்ரீட்மெண்ட் மருந்தே சாப்பிட்டுட்டு வர்றேன். தேனும் அதுல கலந்து மொத்தமா சாப்பிட்டு வர்றேன். ஆனா ஒவ்வொரு டிராப்பு தான் அதை சாப்பிடுறது. நான் கேக்குறது உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்க லைன் கட் பண்ணிக்கங்க, நான் உங்களுக்கு லைவ்ல ஆன்சர் பண்றேன். இப்போ இவருக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம்னா, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், நானும் சுயமா வைத்தியம் பண்றேன் எல்லாம் சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாம் பண்ணுங்க, அதாவது இதெல்லாம் ஹெல்த்தியான வழி தான், நம்ம ஒன்றும் சைட் எஃபெக்ட் ஃபேஸ் பண்ண போறது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, என்ன ரீசன்னால அந்த பிளாக் வந்திருக்குன்றதை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லையே. அவர் நாலு பிளாக் இருக்குன்னாரு, பிளாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, பிளாக் ஏன் வந்துச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு தெரியாது பிளாக் ஏன் வந்திருக்கு, வாட் இஸ் கால்ட் அ பிளாக் அப்படின்னு அவருக்கு தெரியல. சிம்பிளா நான் சொல்றேயா, பிளாக் அப்படிங்கிறது இருதயம் பக்கத்துலயோ அல்லது வேற எங்கே உடம்புல ரத்த குழாய்கள்லயோ வெசல்ஸ்ல வந்துச்சுன்னா, அந்த பிளாக் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கொழுப்பு கட்டிகள், கொழுப்பு பிளட் ஸ்ட்ரீம்ல பிளாக்கேஜ். ஸோ இதுதான் நம்ம பிளாக்னு சொல்றது. ஹார்ட் பக்கத்துல வந்து ஹார்ட் பிளாக்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஏன் வருதுன்றத நம்ம நிறைய எபிசோட்ஸ்ல சொல்லியிருக்கோம். பித்தப்பை கல்லீரல், இந்த பித்தப்பை கல்லீரல் ஃபங்க்ஷனிங் சரியா இல்லைன்னு சொன்னா கட்டாயம் அந்த நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற ஃபேட் கண்டென்ட் கரையாது. அந்த ரெண்டு ஆர்கன் தான் அதை கரைக்கணும், அது கரையாது. கரைக்காம அது அதோட வேலையை சரியா செய்யாம விட்டுரும். விட்டுட்டா நம்ம நம்ம சாப்பாட்டில் இருக்கிற ஃபேட் வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்க ஆரம்பிக்கும். பிளாக் தான் இது வந்து நம்ம ஹார்ட் கிட்ட இருக்கிறதுனால நமக்கு மூச்சு திணறலா காட்டுது. இவருக்கு ஹார்ட்ல மட்டும்தான் பிளாக் இருக்கான்றது நமக்கு தெரியாது, வேற பாடியில வேற பக்கமும் பிளாக்ஸ் இருக்கலாம். காலில் வலி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, காலில் பிளாக் இருக்கும், அதை அவங்க வந்து பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து சிரமம் அப்படிங்கறதுனால இதை உடனே டயக்னோஸ் பண்ணுவாங்க. பட் இது ரூட் காஸ் அப்படிங்கிறது இதுதான். நீங்க தெரிஞ்சு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிக்கணும்னு நினைச்சா கட்டாயமா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது ஒரு தேர்ந்த அக்குபஞ்சரிஸ்ட் வந்து இதை தான் செய்வாங்க. என்ன செய்வாங்க, கால் பிளாடர் அண்ட் லிவர் அண்ட் அதை வந்து நம்ம எனர்ஜியை ஸ்டிமுலேட் பண்ணாங்கன்னா அது போய் கரைக்கிற வேலையை செய்யும். ஒரு கொஞ்சம் பொறுமையா நம்ம எடுக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் காலம், ஏன்னா நாலு பிளாக் இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா. பொறுமையா எடுத்தா டெஃபினட்டா அது மாறும். கண்டிப்பா. ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. அம்மா தெளிவா கேக்கலைங்கம்மா. சரிங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து? பல்லுல சொல்றீங்களா? பாருங்க, எகிர்ல வலிக்கிறதுக்கு அல்லது எகிர்ல எரிச்சலோ வீக்கமோ இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு மோஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க இடுப்புல ஏதோ வலி சொன்னீங்க இல்லையா? கரெக்ட். அது உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு எனக்கு சொல்லிடுங்க. அந்த கேள்வி நான் கேக்குறது, 56. 56. இது எவ்வளவு வருஷமா வலிக்குதுமா?
ஒரு வருஷம் அப்ப ஜெயில விழுந்தா ஜெயில விழுந்தாட்ட ஒரு வருஷமா படுத்ததா இருக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி அதாவது உங்களோட இப்ப நீங்க மெனோபாஸ் ஆயிருக்கும் இல்லையா, மெனோபாஸ்க்கு முன்னாடியில இருந்து உங்களோட தூரம் போறது சரியில்லை, சரியில்லாம இருந்திருக்கணும். அந்த பிரச்சனை தான் உங்களோட இடுப்பு அல்லது இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரணுமா. இப்ப நீங்க கீழே விழுந்ததுனால என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அந்த வீக்னஸ் அப்படிங்கறது இப்ப அந்த ஃப்ராக்சருக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு மைல்டா வலிச்சிட்டு இருந்திருக்கணும். அதுதான் அப்ப நீங்க விழுந்த உடனே அந்த வலி ஜாஸ்தி ஆயிருக்கு, அல்லது நீங்க சொல்றது எனக்கு புரியாம பிராக்சர் ஆயிருந்தாலும் ஆயிருக்கும் நீங்க சொல்றது சரின்னா. சோ இந்த இந்த விஷயம் தான், இந்த ரெண்டு விஷயம் தான் ஃபேக்ட்ங்க. நீங்க கருமத்தம்பட்டியில தானே இருக்கீங்க, கோயம்புத்தூர் தாராளமா வரலாம். அழைத்ததற்கு நன்றிமா. நம்ம தொடர்ந்து இன்னும் பேசுவோம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். இன்பத் தமிழை எளிதாய் எழுதி பழகிடு, அன்னை தமிழை வளர்த்திடு. அகத்தினை அப்படின்றது நீங்க என்ன எழுதிருக்கீங்க, எத்தனை சுழி, இரண்டு சுழியா? ஆமா, இரண்டு சுழி போட்டிருக்கீங்க. ஆனா இங்க வர வேண்டியது மூன்று சுழி வரணும். மூன்று சுழி வந்தாதான் அது என்ன செய்யும், சரின்னு சொல்லி எடுத்துக்கப்படும். சுறுசுறுப்பான சுற்றுகள், விறுவிறுப்பான விளையாட்டுகள், பூரணி, பூமி, காடு, இலவ மரம், சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்னு நம்புறேன். நம்புறீங்க. பள்ளிகள் பங்கு பெறும் தமிழ் பாடசாலை கற்க கசடர வரும் ஞாயிறு காலை 11:00 காண தவறாதீர்கள். என் பையன் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது சார். டிஜிட்டல் வேர்ல்ட் சார், உலகமே நம்ம கையில தான். வள்ளிக்கொடி மண்ணியர்களுக்கான ஒரு மொபைல் ஆப். நானில மக்கள் நாளும் வழிபடும் நாட்டுப்புற தெய்வங்கள். இந்த கோயில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 முன்னாடியான கோயில். இந்த மரத்தில் தான் வந்து ஐயனார் குடி கொண்டதாக ஒரு ஐதீகம். எந்த ஒரு காரிய சித்தியானாலும் பிரார்த்தனைக்கு உடனுக்குடனே பலன் கிடைக்கும். அப்படி ஒரு விசேஷமான ஐயனாரப்பன். கதை பின்னணியோடு காட்சி தந்து அருளும் அருள்மிகு ஐயனாரப்பன். சாத்தன் அப்படின்றது காலப்போக்கில் மருவி 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 சாஸ்தா அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. சரி, இந்த சாஸ்தாவும் கருப்பணசாமியும் ஒண்ணுதான் சொல்லி இன்னும் சிலர் சொல்றாங்க. அச்சிறுபாக்கம் அருகே வெங்கடேசபுரம் கிராமத்தில் ஆலயம் கொண்டிருக்கும் ஐயனாரப்பனை பற்றிய அற்புத தகவல்களுடன் மண்ணின் சாமிகள் நாளை காலை 9:02 காணத்தவராதீர்கள். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ உங்களுடைய மருத்துவமனை வந்து கோவையில் இருக்கு, ஆனால் நீங்க சென்னையில மற்றும் வெளிநாடுகளில் கூட மருத்துவ முகாம்கள் இருக்கு, அந்த விவரம் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ அட் ப்ரெசன்ட் இன்னைக்கும் நாளைக்கும் சென்னையில் முகாம்கள் போயிட்டு இருக்கு. லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ஹைரோடு. ஸோ டீட்டெயில்டா அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் சென்னை தொடர்புக்கு நீங்க தாராளமாக உடனேவே நீங்க கூப்பிட்டு டைமிங் ஏதாவது இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு டைமிங் அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்க. யூ கேன் கான்டாக்ட் அண்ட் கம். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி வெளிநாடு தொடர்புக்கு அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு சில வெளிநாடுகளுக்கு முகாம்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த பிளேஸஸ்க்கு உங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற உங்கள் பிளேஸ்க்கு நாங்கள் வரோமா, உங்கள் பகுதிகளுக்கு நாங்கள் வரோமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் அதுக்கு தனியாக வெளிநாடு தொடர்புக்குன்னு தனியாக நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த நாட்டுக்கு நாங்கள் வரோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் யூ கேன் காண்டாக்ட் அண்ட் தெரிஞ்சுக்க முடியும். அண்டு நீங்கள் கேட்ட மாதிரி அண்ட் அட்மிஷன், நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் அட்மிஷன் ஹாஸ்பிட்டல் ஃபார் அக்யூபன்சர். அதாவது தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கிறது. வேற மற்ற கிளினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் நீங்கள் வருவீங்க, ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு யூ வில் கோ. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் எங்கிருந்து வந்தீங்கனாலும், ஈவன் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வந்தாலும், வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தாலும், தாராளமா அந்த பேஷண்டோட கண்டிஷனையும் பொறுத்து நம்ம தங்க வச்சு சிகிச்சைகள் கொடுக்குறோம், வித் சம் தெரப்பீஸ், அப்புறம் எல்லாமே கொடுக்குறோம். அண்ட் இதை வந்து உங்களுக்கு கட்டாயமா பயனுள்ளதா இருக்கும். நீங்க வந்து எவ்வளவு நாட்கள் தங்கி இருக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்டா, நீங்க மினிமம் வில் பி 10 days, மேக்சிமம் வில் பி 21 days. இப்ப வந்து நம்ம டாக்டர் கருணாகரன் ஐயா அவர்களின் 3வது ஆண்டு நினைவு
நாளை ஒட்டி 27 ஜனவரி அதை ஒட்டி இந்த மாதம் வந்து சில சலுகைகள் கொடுத்துருக்கோம். ஸோ அட்மிஷனில் வரவங்களுக்கு அல்லது கன்சல்டேஷன் வரவங்களுக்கு அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் நீங்கள் ஸ்க்ரால்ல போயிட்டுருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓன்லி திஸ் மந்த், இந்த மாதம் மட்டுமே அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சலுகைகள் கண்டிப்பாக இந்த மாதம் மட்டும்தான் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்டு யூடியூப் நம்ம நீங்கள் நம்ம ப்ரோக்ராம்ஸ் நிறைய மிஸ் பண்ணியிருந்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துட்டு ப்ரீவியஸ் ப்ரோக்ராமை மிஸ் பண்ணியிருந்தீங்க பார்க்கணுன்னு பிரியப்பட்டால் நமக்கு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன் இதை நீங்கள் டைப் பண்ணீங்க யூடியூப்லன்னு போனால் இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலோட சேனல். இது நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ் மக்கள் டிவியில் ஒளிபரப்பான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்ட் பார்ட்டாக அதில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்க ஐயா. பாண்டியன். எந்த ஊரில் இருந்து? திருவண்ணாமலை மாவட்டம். சரிங்க, உங்கள் கேள்வி என்னன்னு மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஹலோ, நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. என்ன வயசாகுதுன்னு சொல்லுங்க. 72. உங்களுக்கு பசியா சரியில்லைங்க? பசி 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 சரியில்லை. சரியான பசி இல்லாத சாப்பிடுறீங்க, அல்லது நல்லா பசிக்குது சரியா சாப்பிட முடியல, அல்லது சாப்பாடு மண்ணு மாதிரி இருக்கு, அல்லது நான் டயத்துக்கு சாப்பிடுறேன், இதுலதான் இதுல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கணும் உங்களுக்கு. அதுதான் இப்ப சொல்றேன், பசியில ஏதோ ஒரு தொந்தரவு, ஒண்ணு கம்மி அல்லது ஜாஸ்தி, இது எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த பசின்ற தொந்தரவு ஏதோ, அதாவது இப்போ நீங்க சொல்றீங்க நான் குறைவா இருக்கும்னு சொன்னேன், நீங்க அதிகமா இருக்கும்னு சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் அதனாலதான் அண்டர்லைன் பண்ணிட்டேன், பசின்ற விஷயத்துல அப்பிடைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கட்டாயம் பிரச்சனை இருக்கு. அதுதான் உங்களோட முட்டியில சவுண்டாவும் வலியாவும் காமிச்சிட்டு இருக்கு. இதுதான் சிம்பிள் டயக்னோசிஸ் ஐயா. நீங்க தாராளமா அக்குபஞ்சர் எடுத்து சிகிச்சை எடுத்தீங்கன்னா முதல் விஷயம் அந்த சவுண்டு மாறும், இரண்டாவது விஷயம் வலி மாறும், மூன்றாவது விஷயம் உங்களோட ஆப்பிடைட் அதாவது உங்களோட பசி கம்மியாய் நார்மலுக்கு வரும். இதுதான் உங்களுக்கான பதில். அழைத்ததற்கு நன்றியா. இப்போ வந்துட்டு இந்த வாயில ஏற்படக்கூடிய புண்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க ஈரில் ஒரு மாதிரி புண்கள் வந்தா ஒரு மாதிரி, நாக்குல வந்தா ஒரு மாதிரி அப்படின்னு விதவிதமான விஷயங்கள் சொன்னீங்க. இது எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க. தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க. வணக்கம் மேடம். பெயர் சொல்லுங்க ஐயா. என் பேர் சிவகுமார் மேடம். சிவகுமார், எந்த ஊர்ல இருந்து? நான் குன்னூர்ல இருந்து பேசுறேன். ஏற்கனவே டாக்டர் கிட்ட 3 டைம் பேசி இருக்கேன். சரிங்க, சொல்லுங்க. என்ன, எத்தனை தடவை பேசி இருக்கோம் ஐயா? நம்ம 3 முறை பேசி இருக்கோம். 3 முறை பேசி இருக்கோம். சரி, சொல்லுங்க. மேடம், எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்ந்த அனுபவம், உங்க சார் வந்து இறந்துட்டார்ன்ற நியூஸ் மூலமா கேள்விப்பட்டேன். இந்த வாரம் தான் ஃபுல்லாவே யூடியூப்ல அவருடைய வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க. மேடம், எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பேலன்ஸ்னா என்ன மேடம், இம்பேலன்ஸ் எதனால வருது, அதை வந்து நம்ம எப்படி கியூர் பண்ணிக்கலாம்? இம்பேலன்ஸ் இன் வாட்? இம்பேலன்ஸ்னா பாடி இம்பேலன்ஸ் மேடம். பாடி இம்பேலன்ஸ் அதை வந்து ஆமா மேடம், அதுதான் உங்களோட கேள்வியா? இம்பாலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால நடக்குது? ரெண்டு விஷயம்னால இம்பாலன்ஸ் நடக்கும். முதல் விஷயம் கேட்டீங்கன்னா இயர்ஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன அல்கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால கூட பேலன்ஸ் இல்லாம நடக்கும். பேலன்ஸ் இல்லாம நம்ம நடக்கும்போது பேலன்ஸ் இல்லாம நடக்கும், தள்ளுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இது இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் இயர்ஸ். செகண்ட் ரீசன், இது வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அலோபதி சைடில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த ரீசன் நம்ம சொல்லலாம், ஏன் காதில் வருது அப்படிங்கறத அடுத்தது சொல்லலாம்.
ரெண்டாவது விஷயம் வந்து உங்களோட பித்தப்பை. ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் உங்களோட பாடி பேலன்ஸ் இல்லாத கொண்டு வர்றது. இப்போ நம்ம காதில் நம்ம சொல்லிட்டோம், காதில் ஏன் வருதுங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், அக்குபஞ்சர் ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களோட காதோட ஷேப் ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட கிட்னியோட வரைபடம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் என்ன என்ன ஒற்றுமை நீங்கள் பார்ப்பீங்க? ஷேப் ஒரே, எக்ஸாக்டாக ஒரே ஷேப்பாக இருக்கும். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை இல்லைங்களா? இப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் காதில் இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு இம்பாலன்ஸ் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. காதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கே நம்ம கிட்னி தான், கிட்னியோட எனர்ஜி லெவல் தான் இம்பேலன்ஸ்ன்றத நாங்கள் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நீங்கள் பேலன்ஸ் சரி பண்ணணும். காதில் பிரச்சனைக்காக நீங்கள் பேலன்ஸை சரி பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக யூ ஹாவ் டு லுக் டுவர்ட்ஸ் யுவர் கிட்னி எனர்ஜி, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம், நான் சொன்னேன் இல்லைங்களா, பித்தப்பை பிரச்சனை இருந்தாலும் இம்பேலன்ஸ் வரும். பித்தப்பை என்ன பண்ணுதுன்னா உங்களோட பாடியை ஸ்டிஃபாக வச்சுருக்கோம். அது அந்த மெரிடியன் கூடுதலாக நம்மளோட யூரினரி பிளாடர் மெரிடியன் ரெண்டுமே வந்து ஸ்டிஃபாக நம்மளை வச்சுருக்கோம். பேக் விஷயங்கள், பேக் நம்ம ஸ்பைனல் கார்டு ரெண்டையுமே ஸ்டிஃபாக வச்சுருக்கோம். ஸோ இந்த யூரினரி பிளாடர் அண்ட் கேல் பிளாடர் ரெண்டுமே சீராக ஒரே மாதிரி எனர்ஜி லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக இப்போ ஒருத்தர் நடக்கிறாருன்னா பேலன்ஸ் இல்லாததுன்னு என்னங்க அர்த்தம், நடக்கும்போது தள்ளுறது அதுதானே பேலன்ஸ் இல்லாத விஷயம். இப்போ நடக்கிறாங்க, நம்மளோட காலை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்கன்னா அந்த மெரிடியன் ஆனது அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். தசை நார்கள் மட்டும் இல்லை, தசைகள் மட்டும் இல்லை, போன்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்மளோட மெரிடியன்ஸும் சேர்ந்து அதை அசைக்கணும். அப்போதான் வந்து நீங்க இப்போ இவர் கேட்ட மாதிரி அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது சரியா இருக்கும். இப்ப அந்த யூரினரி பிளாடரும் கால் பிளாடரும் அதோட எனர்ஜியை லூஸ் பண்ணும் போது என்ன பண்ணும், அதை மெரிடியன்ல காட்டும். அதனாலதான் நாங்க எல்லா பேஷண்ட்டுக்கும் அந்த யூரினரி பிளாடர் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு நாங்க தெரிஞ்சா கட்டாயம் கேட்போம், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்டாவது இருட்டிட்டு வருதா கேட்போம், கவனிச்சிருக்கீங்களா? அந்த அந்த விஷயமும் இந்த விஷயமும் ரெண்டும் கோரிலேட் ஆகும். அதாவது கால் பிளாடர் யூரினரி பிளாடர் ரெண்டு மெரிடியனும், மெரிடியன்ல ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸும் பேஷண்ட் கிட்ட அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் தள்ளுற மாதிரி இருக்கான்னு நாங்கள் கேட்குற விஷயமும் கோர்லேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாடி இம்பேலன்ஸ்க்கான ரீசன், அக்குபஞ்சர் இதை அணுகிறது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சரி பண்ணும்போது இந்த இம்பேலன்ஸா அல்லது திடீர்னு தள்ளுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக மாறும். நம்ம தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையின் படக்காட்சியை தற்போது பார்க்கலாம். கோயம்புத்தூரில் 25 வருடங்களுக்கு மேலாக உலகத்தரம் வாய்ந்த ISO 9001:2015 சான்றிதழ் பெற்ற தியான் அக்யூபஞ்சர் மருத்துவமனையை டாக்டர் திவ்ய பிரபா, டாக்டர் ஜனனி ஆகியோர் இணைந்து அனைத்து விதமான தீராத நாட்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை மற்றும் பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான அக்யூபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். நான் திருப்பூர்ல இருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறேன். என் பேர் செலின் விஜயா. இந்த டிவியில் பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். வந்ததுக்கப்புறம் அவங்க பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் இருந்தாங்க. எனக்கு நல்ல முறையாக ஆறுதல் சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. மூட்டு வலி, முதுகு தண்டு வலி, ஆஸ்துமா, சளி, மனக்கவலை நோய், தோல் வியாதி, அல்சர், வாய்ப்புண், நரம்பு கோளாறுகள், சிறுநீரக மற்றும் இருதய கோளாறுகள், தைராய்டு, மலச்சிக்கல், தலைவலி, பக்கவாதம், குழந்தையின்மை போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அறைகள் வசதி உள்ள ஒரே அக்யூபஞ்சர் மருத்துவமனை இதுதான். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ உங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய இந்த காட்சிகள் அப்படிங்கிறது பார்த்தோம். எல்லா நோய்களுக்குமான தீர்வு அப்படிங்கிறது அக்யூபஞ்சர்ல இருக்கு அப்படிங்கறதும் பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை அங்க ஹாஸ்பிட்டல அட்மிஷன்ஸ் பத்தி. கண்டிப்பா 10 days அல்லது 21 days அப்படிங்கிறது தான் ஹாஸ்பிட்டலோட அட்மிஷன் பீரியட். இந்த ஹாஸ்பிட்டல் அந்த 10 days அல்லது 21 days பீரியடில் நீங்கள் என்ன ப்ராப்ளமாக வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கட்டாயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது நீங்கள் ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு வந்தாலும் சரி, அல்லது சாதாரண முட்டி வலின்னு நீங்கள் வந்தாலும் சரி, கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தா, நான் வந்து 3 நாள் நாங்கள் 10 days எடுக்க சொல்கிறோம், 3 நாள் எடுத்துகிட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டேன் டாக்டர், 4 நாள் கழித்து நான் வந்தேன்னா இட்ஸ் நோ யூஸ். அந்த 10 days அப்படிங்கிறது ஒரு 40 sittings அப்படிங்கிறது கட்டாயம் அது ஒரு ஹிட் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம், கண்டினியூஸ் ஹிட் டுவர்ட்ஸ் த டிசீஸ். அது இருந்தாதான் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் இதுவாக இருக்க முடியும். அண்ட் அப்புறம் நம்ம அந்த 10 days 21 days எடுத்ததுக்கு பிறகு, நீங்கள் தங்கியோ அல்லது ஓபியாவே வந்து எடுத்ததுக்கு பிறகு, நாங்கள் உங்களை வீக்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி ட்வைஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுவோம்.
எந்த மாதிரி டிசீஸாக இருந்தாலும் ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் அதிகபட்சம் சொல்கிறோம். இந்த 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் ப்ராப்பராக எடுத்திங்கனாலே போதும், என்ன மாதிரி டிசீஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம வச்சிடலாம். இந்த 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது இட் மைட், அதாவது நாங்கள் ஜாஸ்தியாக சொல்லுவோம் சில பேஷண்ட்ஸ்க்கு 6 மாதம் வாங்க, 3 மாதத்தில் சரியாடுறவங்க இருக்காங்க, 6 மாதம் சொல்கிறோம், 2 மாதம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இதை வந்து நம்ம இங்கே உட்காந்தே நிர்ணயம் பண்ண முடியாது. டியூரிங் கன்சல்டேஷன் உங்களுக்கு கிளியரான பிக்சர் கிடைச்சிடும். சரி, அதே மாதிரி இப்போ சென்னை மருத்துவ முகாம்கள், வெளிநாடு மருத்துவ முகாம்கள் பற்றின விவரம். இப்போ அட் ப்ரெசன்ட் நம்ம இன்னைக்கும் நாளைக்கும் சென்னையில் கன்சல்டேஷன்ஸ் போயிட்டுருக்கு, பூந்தமல்லி ஹை ரோட். ஸோ நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, தனியாக சென்னைக்கு போயிட்டுருக்கு இல்லையா. அண்ட் உங்கள் இன்டர்நேஷ்னல் விசிட்ஸ் எங்கே இருக்கா, உங்கள் பிளேசஸில் இருக்கா, உங்கள் பகுதிகளுக்கு இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் நம்பர்ஸ் இருக்கு. அண்ட் அவர் யூடியூப் சேனல் வில் பி தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். யூ மேக் அ நோட், அதில் நீங்கள் இமீடியட்டாகவே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீக் வரைக்குமே அப்லோட் ஆகிருக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட். இப்போ இந்த வாயில் ஏற்படக்கூடிய புண்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் கவனிக்காமல் போகும்போது அது பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்கள் நிறைய பேருக்கு இதோட ஒரு அனுபவம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து அது ஈரலியாக இருக்கலாம், அல்லது கன்னங்களில் இருக்கலாம், அல்லது நாக்கில் இருக்கலாம் அப்படின்னு, இது எப்படி பிரித்து பார்க்குறீங்க? வாய் புண்ணுனா அப்படி அந்த அந்த ஒரு கோணத்தில் பார்த்தா மட்டும் போதாதா? கண்டிப்பாக கிடையாது. நாக்கிலேயே வந்து நம்ம வந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிறது நிறைய விதங்கள் இருக்குது. இதில் வந்து டங் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. ஸோ அது வந்து இயர் ஆரிக்குலர் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது இருக்குது, சுஜோக்குன்றது இருக்குது. ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் தெரப்பீஸ் சப் டிவிஷன்ஸ் இன் அக்குபஞ்சர். இதில் நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி நாக்கில் நாக்கு நுண்ணியில் புண்ணு வருது, கொப்பளம் குறுத்துட்டு வருது சொன்னால், அப்போது அது வந்து செகப்பாக இருக்குது, சிலருக்கு ஒயிட் ஃபார்மேஷனில் இருக்கும், சிலருக்கு ரெட்டில் இருக்கும். ஸோ ஒயிட் ஃபார்மேஷனில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சிவப்பா இருக்கு அந்த புண் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஹார்ட்ல லைட்டா ஒரு வேரியேஷன்ஸ், எனர்ஜி லெவல்ல மாறுபாடு ஏற்படுதுன்னு அர்த்தம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிங்க, பேட்ச் அப்படின்னு ஒயிட் பேட்ச் மாதிரி படலம் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். நிறைய பேருக்கு ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆகுறது வேற, எல்லோ கலர்ல ஃபார்ம் ஆகுறது வேற, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆகுறது வந்து பியூர்லி லங்ஸ், அவங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்ப கட்ட நிலையில இருக்குன்னு அர்த்தம். தே வில் யூஸ் டங் கிளீனர்ஸ், அப்போ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எல்லோ ஃபார்மேஷன்ல இருக்குன்னு சொன்னா கட்டாயமா வந்து ஸ்பிளீன் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்றது ஒரு கன்க்ளூஷன். ஸோ இது இதுலயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம பாக்குறது பேஷன்ஸ் கிட்ட. ஸோ அதனால வி ஐ அப்ளைட் திஸ். ஓகே, ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். சரிங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க மருத்துவருக்கு. வேற ஒண்ணு, கால்ல வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்து இப்ப 1 வருஷமா பாத்து 1.5 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க ஐயா. அதுல வந்து யூரிக் ஆசிட் அதிகமா இருந்ததுனாலயும் அடுத்த வந்து பிரஷர் அதிகமா இருந்ததுனாலயும் நமக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால பாத்துட்டு மருத்துவமனையில பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்பவும் கோயம்புத்தூர்லதான் கேஎன்சிஹெச்ல பாத்துட்டு இருக்கிறோம். ஆனா இவருக்கு வந்து முதல்ல இருந்ததுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப என்னடான்னா ரொம்ப டைட்டா, கால் டைட்டாகவும் வெயிட்டாகவும் ஆகிட்டு நடக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நடக்கிறதுக்கு. சரிங்க ஐயா, நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்றது நமக்கு வேண்டாம். எந்த மருத்துவமனையோ மருத்துவரையோ நம்ம சித்தரிச்சு பேச வேண்டாம். நீங்க அக்குபஞ்சர்ல நம்ம என்ன செய்ய முடியும்னு நான் சொல்றேன், அதை நீங்க நல்லா கவனிங்க. நீங்க கோயம்புத்தூர் தானே ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கீங்க, தாராளமா ஒரு கன்சல்டேஷன் வாங்க, தாராளமா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. உங்க ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க. உங்களோட ஸ்ட்ரோக் அப்படிங்கறது எந்த அளவுக்கு சிவியரா இருக்குன்றத பொறுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எப்படி எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் இதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு திருப்தியா இருந்தா ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுங்க. நல்லது ஐயா. ஒரு நேர் இணைப்புல வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ஐயா நீங்க பேசிட்டீங்களா? சரிங்க, அழைத்ததற்கு நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் விஜயகுமார் மேடம். சரிங்க, எந்த ஊர்ல இருந்து? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சரி, உங்க கேள்வி என்ன மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு நைட்டு இருக்குல்ல மேடம், நைட்டு தூங்கும் போது மட்டும்
சொல்லுங்க ஐயா, கேட்டு டிவி பார்த்து பேசலடா. ஓகே மேடம். இப்போ தூங்கும்போது மட்டும் நண்பு தூங்கும்போது யூனியன் வந்தா ஒயிட் கலர்ல வருது மேடம். இது எவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்குங்க? ஒயிட்னா பால் கலர். எவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்கு? ஒரு ஒரு அது ரொம்ப நாளா இருக்கு மேடம். ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷமா வருது. நான் காலையில டெய்லி கண்டினியூ வந்தா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். எதுவுமே பண்றது நல்லா காலையில கீழே விட்டுறேன் மேடம். எதுக்கும் டவுட் தான் கேட்கலாம் கேக்குறேன் மேடம். லைன் கட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நான் லைவ்ல ஆன்சர் பண்றேன் ஐயா. இப்போ இவருக்கு வந்து ரெண்டு விஷயம், அதாவது கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா நம்ம ஆல்புமின் செக் பண்ணணும், அதாவது புரோட்டீன் போகுதான்னு செக் பண்ணணும். பட் இவர் சொல்றாரு கண்டினியூஸா இல்லை, எனக்கு வந்து சம்டைம்ஸ் அட் டே டைம்ஸோ அல்லது நைட்ல சில நேரங்கள்லயோ நடக்குது. இது இது என்ன என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, செமன் வந்து யூரின்ல போயிட்டு இருக்கு, அதாவது விந்து அணுக்கள் செமன் அப்படிங்கிறது யூரின்ல போயிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இட்ஸ் நாட் குட். இது வந்து கண்டினியூஸா இருக்கக்கூடாது அல்லது அக்கேஷனலாவும் இருக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கணும்ன்றதுதான் எங்களோட கருத்து. சரி, இப்போ இந்த வாயில் ஏற்படக்கூடிய புண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாக்கு பற்றி சொன்னீங்க. இதுவே கன்னங்கள்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இன் சில பேருக்கு சில தவறான பழக்கங்கள்னால கூட இந்த புண்கள் அப்படிங்கிறது வரும். இது எந்த மாதிரியா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத பாழ்படுத்துதுங்க? கண்டிப்பா எகிரு அப்படின்னு வரும்போது, ஐல் டாக் எகிருன்னு வரும்போது கட்டாயமா வந்து நம்ம இப்ப சொன்ன ஒரு எகிர்ல எல்லாம் வலிக்குது, நீர் கோர்த்த மாதிரி இருக்குன்னு ஒரு நேயர் சொன்னாங்க, எரிச்சலா இருக்குன்னு. அப்ப நம்ம கேட்டோம் வந்து அவங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன்ல மலக்குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கான்னு. நீங்க நல்லா கவனிங்க, நம்ம ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு காதை வந்து பக்கத்துல வைக்கிறோம், கிட்னியை பக்கத்துல வச்சு பாக்குறோம். இதே நீங்க உங்க எகிர வந்து ஜஸ்ட் உங்களோட ஜா லைன பா ஷேப்ல இருக்கிறத ஓபன் பண்ணி வச்சு பாருங்க, பக்கத்திலேயே உங்களோட மலக்குடலோட டிசைனையும் வச்சு பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க ரெண்டு பிக்சரையும். நீங்க பெருசா எந்த டிஃபரன்ஸையும் பார்க்க மாட்டீங்க. த சேம் பொசிஷன், சேம் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மாதிரி பொசிஷனை யூ கேன் சி. ரெண்டையுமே பக்கத்துல வச்சீங்கன்னா நீங்க யூல் ஃபைண்ட் த சிமிலாரிட்டி தேர். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம், நாங்க இதெல்லாமே இப்படி ஒப்பிட்டு தான் அக்குபஞ்சரை வந்து வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங். ஸோ இதை வந்து நீங்க இது கட்டாயம் இருக்கணும், இருக்குமானெல்லாம் நம்ம கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம். இருக்கும், இருந்தாதான் எகிர்ல பிரச்சனை வரும். இதுல வந்து டிஃபர்ஸ், பல்லு பல்லு எங்கிருந்து விழுகுது, பிளீடிங் கம்ஸ் இருக்கா, இதனால நம்ம வேற ஆர்கன் சார்ந்து அந்த மலக்குடல் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் அ டீப் டாபிக் தேர். இப்ப நீங்க கேட்டது எனக்கு சைட்ல, அதாவது உள் வாயில புண்கள் வர்றதுக்கு ரீசன், உள் வாயில புண்கள் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. ஸ்டமக்ல ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த உள் பகுதியில புண்கள் வரும். ஸ்பிளீன்ல பிரச்சனை இருந்தா மஞ்சளா வரும். ஸ்டமக்ல இருந்துச்சுன்னா லைட் ஒயிட் கலர்ல வரும். டைரக்ட் ஸ்பிளீன்ல ப்ராப்ளம் இருந்துச்சு, மண்ணீரில் பிரச்சனை இருந்துச்சுன்னா மஞ்சள் கலர்ல புண்கள் வரும். ஸோ இட் டிஃபர்ஸ். இது வந்து நம்ம எந்த மாதிரி எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வருதா அல்லது சில உணவுகள்னால ஏற்படுதா, இதெல்லாம் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு நாங்க அந்த உணவுனால ஏற்படுது. இப்போ ஒரு கீரை சாப்பிடுறதுனால ஒரு புண்ணு வருதுன்னா அந்த கீரையை சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. கீரையை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்கள நம்ம தயார் பண்ணிடுறோம். தட்ஸ் இட். நம்ம கீரைனால ஒன்றும் ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது. ஸோ நல்ல விஷயத்த அவாய்ட் பண்ண வேண்டாம், நல்ல விஷயத்த நம்ம பாடி அப்சார்ப் பண்ற மாதிரி நம்மள ரெடி பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ இந்த அடிக்கடியே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் மருத்துவர் அணுகிறது சரியா இருக்கும்? இனிஷியலாவே நீங்க அணுகிறது தான் என்னோட நான் சொல்ற மாதிரி கருத்து. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து தலைவலி வந்துட்டே இருக்கு டாக்டர், உதாரணத்துக்கு சொல்லலாம். வந்து எனக்கு வந்து இன்னைக்கு தலைவலி வந்துச்சு, நேத்திக்கு தலைவலி வந்துச்சு, முந்தா நேத்து வரல, அதுக்கு முந்தின நாள் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஹெட் ஏக்ஸ் வந்துட்டே இருக்கு. இது வந்து ஒரு 1 வீக்கா இப்படி இருக்குன்னா கட்டாயம் நீங்க உடனே இமீடியட்டா ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்டை பாத்துருங்க. பார்த்துட்டு இதுக்கான காரணம் என்னன்னு அந்த நிமிஷமே தெரிஞ்சுட்டு அந்த தேர்ந்த அக்குபஞ்சரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. கட்டாயமா அதுக்கு ரூட் காஸ்ல போய் அதுல இருந்தே உங்களுக்கு ரூட் அவுட் பண்ணிடுவாங்க. இது வந்து இனிஷியலா இருக்கும் போதே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, இதை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா பித்தப்பையில பிரச்சனை வந்துடும். அந்த உதாரணத்துக்கு சொல்றேன்னா பித்தப்பையில பிரச்சனை வரும். ஃபியூச்சர்ல என்ன பாலிப்ஸ் வரலாம், பித்தப்பை ஸ்வெல்லிங் ஆகலாம், கல்லு வரலாம், ஸோ இது ரிமூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி அதனாலதான் நாங்க சொல்றோம், வலின்னு ஒரு விஷயம் நம்ம உடம்பு சொல்லுதுன்னா
அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்ந்தாப்ல சொன்னாலே போதும், உங்க பாடி உங்களுக்கு ஏதோ சொல்ல விரும்புது. இமீடியட்டா அதை அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க. எப்படி? ஒரு டேப்லெட் சாப்பிடுறதுனால இல்ல, ப்ராப்பர் டயக்னோசிஸ்னாலையும் ப்ராப்பர் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்னாலையும் கண்டிப்பாங்க. இப்ப அதே மாதிரி இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரெகுலரா எப்ப தோன்ற ஆரம்பிக்குதோ வந்து மருத்துவரை பாக்குறது சரியா இருக்கும் அப்படின்னு. சில பேர் வந்து